வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது, அதை எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது, அதை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tneaonline.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த இணையதளத்துல தான் ஏற்கனவே அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்க வேண்டியிருந்து, இந்த இணையதளத்திலே தான் இப்போது தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தரவரிசை பட்டியல் இரண்டு விதமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, நீங்க லாகின் பண்ணி, லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி, அப்புறம் நீங்க அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்கும் போது ஒரு பாஸ்வேர்டு ஒன்னு கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்க தரவரிசை பட்டியல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த இணையதளத்திலேயும் தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க, TNEA அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023 தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. தரவரிசையை சரிபார்க்க உங்கள் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி உள்நுழையலாம். மேலும் நாங்கள் தரவரிசைகளை PDF ஆக வெளியிட்டுள்ளோம். ரேங்க் தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் அல்லது குறைகள் இருந்தால் 30/6/2023 மாலை 4 மணிக்குள் அல்லது அதற்கு முன் TFC சென்டரை தொடர்பு கொள்ளலாம். அதாவது ஃபெசிலிட்டி சென்டரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் குறைகளை தெரிவிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சரி, நம்ம ரேங்க் லிஸ்ட் பார்ப்போம். இங்கே கொடுத்திருக்காங்க ரேங்க் லிஸ்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அகாடமிக் ஜெனரல்ஸ் கொடுத்திருக்காங்க, அகாடமிக் டிஃபரன்ட்லி ஏபிள்டு பர்சன் கொடுத்திருக்காங்க, அகாடமிக் எக்ஸர்வைஸ்மேன் கொடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் கொடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டிஃபரன்ட்லி ஏபிள்டு ரேங்க் கொடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸர்வைஸ்மேன் ரேங்க் கொடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் ரேங்க் கொடுத்திருக்காங்க, அப்புறம் வெக்கேஷனல் ஜெனரல், வெக்கேஷனல் டிஃபரன்ட் ஏபிள், அந்த மாதிரி ஒவ்வொரு கோட்டாவுக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம அகாடமிக் ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஓபன் ஆயிருச்சு. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023 டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை ஜெனரல் அகாடமிக் ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ரேங்க் கொடுத்திருக்காங்க, 1, 2, 3 அந்த மாதிரி ரேங்க் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர், நீங்க விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் நம்பர் இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் கேண்டிடேட் நேம் கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, அக்ரிகேட் மார்க் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல் கிட்டத்தட்ட 4000 அதிகமான பேஜ் இருக்கு. இதுல உங்க ரேங்க் லிஸ்ட நீங்க தேடி தெரிஞ்சுக்கலாம், எந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க பட்டியல் இருக்கு அப்படிங்கிறது. 176744 ஜெனரல் கேட்டகரிக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு எத்தனாவது ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத இந்த லிஸ்ட்ல செக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஜெனரல் கேட்டகரிக்கு. அப்புறம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா இருந்தா அதுக்காக தனியா கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வைஸ்மேன், கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க், அந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருக்காங்க. உங்க கேட்டகரி எதுல வருதோ நீங்க அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உங்க ரேங்க் என்னன்னா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க லாகின் பண்ணா ஈஸியாவே உங்க ரேங்க தெரிஞ்சுக்கலாம். ஆகவே 2023-2024 கல்வியாண்டில் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக விண்ணப்பித்த மாணவர்கள் இந்த ரேங்க் லிஸ்ட செக் பண்ணி உங்க ரேங்க் எவ்வளவுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரேங்க் லிஸ்டில் ஏதாவது சந்தேகங்கள் அல்லது குறைகள் ஏதேனும் இருந்தால் 30/6/2023 மாலை 4 மணிக்குள் அல்லது அதற்கு முன்பாக TFC சென்டரை அணுகி உங்கள் குறைகளை நீங்கள் தெரிவிக்கலாம். அதன் பிறகு கல்லூரி ஒதுக்கீடு கன்ஃபர்மேஷன் எல்லாமே பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.